லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். Mattresses in Lollipa, Kavalaigalai Thallupa. Valanguvom Repo Spring Mattresses. நாம நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேரை நான் வரவேற்க போறேன். யாரது? அதாவது அணு ஆயுதத்தை பார்த்து பயப்படாதவங்க கூட இவங்க காமெடியை பார்த்து பயப்படுவாங்க. என்ன சொல்றீங்க நீ? ஆமா ஜெய், கரண்ட் கூட தொட்டாதான் ஷாக் அடிக்கும், ஆனா இவங்க காமெடியை கேட்டாலே ஷாக் அடிக்கும். அதேதான் நம்ம லொல்லுப்பாவோட தூண்கள் ஆதவனன் முத்துவை வரவேற்கிறோம். ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சக்தி சக்தியோடு ஆடவா. Beauty queen Meena ma'am on the stage. பாண்டியராஜன் சார் ஆன் தி ஸ்டேஜ். யுத்தத்தில் கிடக்காத கதவை யுத்தத்தில் கிடப்பேன், சொர்க்கத்தை வர சொல்லி என்ற பக்கத்தில் அழைத்தேன். கொஞ்சத்தில் அடங்காத வாய் கொழுப்பு அந்த படம் பாத்திருக்கோம். அதே மாதிரி எங்கேயாவது வாயை கொடுத்து மாட்டிருக்கீங்களா உங்க ரியல் லைஃப்ல? அதெல்லாம் மாட்டினா அப்படி படம் வர முடியும்? சொல்லும் போது ஒண்ணு ஞாபகம் வருது. முத்து வந்து ஒரு சிங்கர், ஒருத்தர் பாட இருந்தாரு, அவர்கிட்ட வந்து ஒரு தடவை வாய் கொடுத்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அப்படியா? ஆமா, அவரை மேடையில் எடுத்துரு சார், தினந்தோறும் உங்களை பாடையில பாக்கணும் எனக்கு ஆசை. ஜெய், இன்னைக்குமே நம்ம லொல்லுப்பா ஷோ வந்து ஒரு கலக்கலான காமெடியில தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு சம்ம டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமா, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டார்ட் நமக்காக. இன்னைக்கு ஒரு அதிரடி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ட் டீம் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம். ஐயோ,
வல்லாலம்மா கல்லாங்க நாங்கள் விரல் விட்ட வெள்ளங்கா கொருகிலிக்கா முந்திரிக்கண்ணா கோண கொப்பற கொய்யாக்கா கையா முய்யா வல்லாட்ட மாட்டுக்குண்ணா ருக்கிற டம்மால் டிமால் ருமாண்டே காட்டுக்குண்ணா ஊவா ஒரு சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட்டு ஒரு பேனா ஒரு சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட்டு ஒரு பேனா கட்டி நீயா மயிர குட்டி சிரிச்சா சொந்த தங்கி மனசு மாத்தி சொல்லு சுடையாத்தி உள்சா என்ன தந்தண்ட வைட்டா இருக்கிற லைட்டா சிரிக்கிற வெயிட்டா இருக்கிற இடுப்புல மடிக்கிற பாக்குற சொல்லு தூக்குற கைய வச்சு சீண்டுற ஆசைய தூண்டுற தலன்னு நடந்து வந்தா கிட்ட ஏறுத என் உன்னுடைய அழக பார்த்து மீண்டும் மாறுத கொஞ்சம் விட்டுட்டு போனா தப்ப இல்ல மச்சான் அவங்களுக்கு போட வேண்டிய சாங் இது இல்ல தில்லண்ணா தில்லண்ணா சில கோடி கருப்பான எண்ணெய் கொண்டு கண் வைத்தது சுடுகாட்டில் எரியும் பொள்ளியில் இருந்து சூடு தாங்காமல் எழுத்தோடு வந்த பிணம் போல் இருக்கும் சிவன் விடை தருவா இப்படி எல்லாம் நடக்குங்கிறதுக்காக தான் பாண்டியராஜன் சார் அப்பவே ஒன்னு சொன்னாரு காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா மனந்தா லவ் லவ்னு அடிக்கும் லவ் ஒண்ணு தான் துடிக்கும் தோத்து போன குடிக்கும் பைத்தியம் குடிக்கும் காதல் கசக்குதையா பாட்டு நீ பாட்டுங்க மதுரமுத்தண்ண நாங்களாம் உங்களோட தீவிரமான ஃபேன்ஸ்ண்ண எங்களுக்காக இப்போவாச்சும் ஒரு புது காமெடி பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் எப்படி சொன்னேன் தெரியுமா அங்கிள் நீங்கள் நல்லா கொசு கடிக்காமல் இருக்க என்ன செய்யணும்னா சொல்கிறா உடம்பு பூரா மிளகாப்பொடியை தடவிட்டு நீங்கள் படுத்துறீங்க நைட் அப்போ கொசு கடிக்க வரும் உங்களை கடிச்சொன்ன காரத்தில் தண்ணி குடிக்க தண்ணி தொட்டிக்கு போகும் நீங்கள் அப்படியே பின்னாடியே போய் கொசு குடிக்கிறாரு பின்னாடி தள்ளி விட்டுருங்க அப்படின்னா இப்படி இவரோட ஜோக்கை வச்சு எல்லா எபிசோடுங்க வர கலாக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே இப்போ வர எல்லா காமெடியன்ஸ்க்கும் அண்ணன் தாங்க இன்ஸ்பிரேஷன் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் நம்ம லுல்லுப்பா ஷோ இவ்வளோ இட்டானது காரணம் யார் மச்சான் வேற யாரு நம்ம மீனா மேடம் பாண்டியராஜன் சார் காமெடி தொண்கள் அப்புறம் நம்ம கண்டஸ்டன்ஸ் இவங்க எல்லாரையும் வழி நடத்துற நம்ம டைரக்டர் சார் இப்படிலாம் நடக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் எங்களெல்லாம் வச்சுட்டு டைரக்டர் சார் படுற அவஸ்தை இருக்கே ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா நீங்க வந்திருக்கீங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா நம்ம லொல்லுப்பா ஷோவை பத்தி மக்கள் என்ன தெரியுங்களா சொல்றாங்க
தாரத்தப்பட்ட கிழிய போது. இன்னைக்கு பழகம் போல ஒரு மூணு பேரு அது தமிழ் சினிமால அடிச்சு துவச்ச கதை தான். என்ன பண்றாங்க, சம்மர் வெகேஷன் பேர்ல வெளியே போறாங்க. அடிக்கிற வேலைக்கு வெளியே போக முடியல, ஆனா இவங்க போறாங்க. அப்ப போற இடத்துல ஒரு பங்களால மாட்டிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேய் இருக்கான். அந்த பேய் இவங்களை வச்சு செய்தா இல்ல இவங்க அந்த பேய் வச்சு செய்றாங்களா, இதுதான் கான்செப்ட். நீங்களே பாருங்க. இப்போ நான் தான் ராகவன் தேசிங்கோ எங்க இருக்க சிங்கம் சிங்கம் என்னுடைய பட்டியாடா ஊதாங்கோல்வாயா, நான் வந்தது கடுப்பா தெரியும். அப்பயே ஒரு பேட் ஸ்மெல் வந்தது. நீ பேசுறது எனக்கு மூஞ்சி சுளிக்குதுப்பா. உன் மூஞ்சே அப்படிதான் தெரியுமா உனக்கு? என் பேரு மொட்டை மணி. பார்த்தா ட்ரம்ஸ் மணி மாதிரி இருக்க. நீ மொட்டை படியா? சிங்கோ வேகமா போடா, வேகமா போற. அப்போ கண்டுபிடி பெல்ட் போடுங்க. அடா கிட்டார்லயே கீர் போட்ட ஒரே ஆல்டிடாடா. கலம்புப்பா. நான் எப்படி வந்த பாத்தீங்களா? சமயா வந்த. எப்படி இவ்வளவு வேகமா வந்த? நான் யாரு? சிகம் 3. அதான் வந்ததே தெரியல. பரவாயில்லடா, கரெக்டா நம்ம ஒரு பங்களா வாட்ட தான் வந்திருக்கோம். அது எப்படிப்பா? எல்லா படத்திலும் கரெக்டா இந்த பங்களா தான் நிக்குது. அதுவும் கார் ஒரு இன்ச்சு கூட நகராம. இப்படி எல்லாம் கேட்டீடா தமிழ் சினிமா இருக்காது. இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ள போறோம். 40 வருஷமா பூட்டி இருந்த வீடுடா. ஏய் இங்க வா. 40 வருஷமா பூட்டி இருந்த வீட்டுல எப்படி போக முடியும்? இருட்டா இருக்கு. ஆமாப்பா இருட்டா இருக்குது. எனக்கு இப்பதான் இருட்டா இருக்குது. நவுரு பண்ற இருட்டா இருக்குது தெரியுதுல்ல. சிங்கம் லைட்டா போடுறா. லைட்டா போடுறதா? சிங்கம் 1ல மயில் வாகனத்தை போட்டேன், சிங்கம் 2ல தாடியை போட்டேன். இந்த லைட்டை போடுறது பெரிய விஷயம் இல்ல. எப்படி இருந்தாலும் 6 மணிக்கு லைட் வெளில வரும். லைட் வெளில வருமா? அப்ப அந்த நேரத்துல இந்த பக்கம் 4 கான்ஸ்டபிள், இந்த பக்கம் 4 SI, இந்த பக்கம் 4 இன்ஸ்பெக்டர். அந்த இடத்துல லைட்டை தூக்குறவன். எதை நான் லைட்டை தூக்குறேன்டா? ஏம்பா இங்க இருக்குப்பா சுவிட்சு. இங்க இருந்து சுவிட்சு போடுங்க. நடந்து போறதுக்கு 1 நிமிஷம். சுவிட்சு போடுகிட்ட கையை தூக்கி பார்த்துக்கு 1 நிமிஷம். சுவிட்சு ஆன் பண்ணுங்க. 1 நிமிஷம். 1 நிமிஷம் லைட்டை போட்டாச்சு. கிளம்பு தாத்தா. ஒரு செகண்ட்ல முடிக்க வேண்டிய வேலைய 50 பக்கம் டைலாக் பேசுவாரா இவரு? நாங்க வெயிட் பண்ணுவா. என்னடா லைட் ஆஃப் ஆகுது. லைட் ரொம்ப நேரம் ஆகுது. என்ன மாலினி பயந்துட்டியா? நான் தான் மஞ்சு. எப்ப
அப்படி உனக்கே கொடுத்தேன் பாத்தியா ஷாக்கு. நீ உங்க என் வீட்டுக்குள்ள தெரியாம வந்துட்டாங்க, எப்படி போறாங்க மட்டும் பாருங்க. இப்படி ஆட்டினா நான் செத்துருவேன். போயிடுச்சுப்போ, நம்ம கிளம்பிடலப்போ. இப்ப பாத்தியா, நான் சொன்ன பேய கூட ஆதவன்ட்ட விட மாட்டாரு. ஐயோ, எப்போ நான் கிளம்பிடுறேன். இப்ப பாரு, சம்ம ஐடியா ஒன்று இருக்குது. இது என்னது? இது சாவி. இப்போ இந்த சாவியை வச்சு அப்படியே நைஸா போட்டுட்டோம், அந்த பேய் எப்படி வரும்? அத பாதி இப்ப நம்மள உள்ள வச்சு எதுக்கு பூட்டின? வெளியில போவீங்க. இவங்க என் வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம என் முன்னாடியே தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொலை பண்ணிரலாம். முதல்ல இந்த மொட்டை மேல மேல ரொம்ப ஒரு பேயின்னு கூட மரியாதை இல்லாம என் மேலே கைய வச்சிட்டானுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம எபிசோட் பாத்துருப்பாங்க முடி. கிழக்கு பக்கத்தாலிய வச்சிருக்காங்க, நான் மேற்கு நோக்கி படுக்க போறேன். ரொம்ப வேறுது இல்லனா நம்ம டிஸ்டர்ப் எல்லாம் போலாம், பொறுமையா போக வேண்டியதான். இவன் டேஞ்சரான ஆளு, பொறுமையா போக வேண்டியதான். செத்துறா அப்படிதான். அவனை தூத்துக்குடி மாவட்டத்துல ஓட 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 சுடுறவன் போல அவனே படிக்குவான். ஒரு நிமிஷம் அவனை சுட்டு தள்ளாம விட மாட்டேன். எவன உள்ள பூசிட்டாவன். இப்ப பாரு மிஸ்டர் துரைசிகா. எஸ் சார். நீங்க சார்ஜ் எடுக்கலாம். சார்ஜர் டிசி ப்ரமோட்டர் தூத்துக்குடி மாவட்டம் சார்ஜ் எடுக்கலாம் சார். பூதேவி, என் போன்ல சார்ஜ் கம்பியில போய் சார்ஜ் ஏத்துறோம். அப்போ அப்படியே போற சார். எப்படி அட்ட பாத்தியா? ஏன்ப்பா இப்படி பயமுறுத்துறா? பையோட பயமா இருக்குப்பா அவன் பண்றது. அப்போ அவன் ஏதோ தப்பு பண்ணுவான், அவனை போய் நான் தேடுறப்பா. ஓ போயிட்டு வா. அவன் இந்த பக்கம் போடா, அவனை தேடுறவன் எந்த பக்கம் போது பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆளு இதை வச்சுக்கிட்டு இது ஒரு கேளடி கட்ட, இத நம்ம தொடவே கூடாது. அங்க இருக்கு பாரு ஒரு மொட்டை, அது கிட்ட போனா கரெக்டா இருக்கும். பக்கத்துல இருக்க குரங்கு மாதிரி ஆடிட்டு ஏன்னா அந்த வாழைப்பழத்தை எடுக்கிற.
இவனும் என்ன மதிக்க மாட்டா. அடுத்தது அந்த சிங்கம் இருக்கே, அத கொல்ல போறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. கேமராமேன் எல்லாருக்கும் போட்டு காமிச்சிருவாரு. செட்டுக்கு வெளில போய் ரெண்டு அடி அடிச்சுக்கோ. ஆனா உன் கேரிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஒரு வார்த்தை மொழியாலே உலக வைத்தா, உலக வைத்தா பொம்பம் அட பொம்பம். சூப்பர் மாமா, எப்படி பண்ண பத்தியம்? அதான் சொல்லிட்டே மாமான்னு. இப்ப அந்த சாவி தெரியவே தர மாட்டியா? தர மாட்டேன். இப்ப எப்படி தரும் பாரு. நான் யார் தெரியல, பெரிய மாந்திரவாதி. ஆமா, இது எதுக்கு வதோடே சொல்ல? அப்பெல்லாம் சொன்னா எப்படிப்பா கண்டு போவா? ஏய் இங்க பாரு, நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்பா, இந்த பக்கம் இருப்பா. நம்ம இப்போ இந்த பொம்மை சொல்றதெல்லாம் இதை செய்யணும். அப்ப அந்த ஒட்டத்துல உட்காரு. உட்கார மாட்டேன். உட்காருமா? உட்கார முடியாது. என்ன உட்கார மாட்டீங்க? ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு ஐடியா. ஆ சொல்லுப்பா. உட்கார மாட்டீங்கல? ஆமாப்பா. இப்ப அதை சுத்தி நம்ம ஒரு ஓட்ட போடுவோம். போடுவோம். என்னோட சோக கதைய உங்களுக்கு நான் சொல்லவே தீரணும். கொஞ்சம் அம்மையா உட்காருப்பா. இப்ப பாரு, இடுப்ப கிள்ளி விட்டாங்க. இடுப்ப கிள்ளிட்டாங்க. எவ்வளவு என் ஊருக்கார் பொண்ணு இடுப்ப கிள்ளது? எவ்வளவு தேடிட்டு இருக்க. என்னோட சோக கதை என்னன்னா, தனியா தான் இருந்தேன், திடீர்னு தூக்கு போட்டு செத்துட்டேன். ரொம்ப வலிச்சிருக்கு. என்ன ஜில்ல கதை? ஜில்ல எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்கு. நான் வந்து போயேன். உடம்பு உங்களுக்கு தரேன். அழுவாத ஜில்லே, நான் உங்களுக்கு என் உடம்ப தரேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ, என் உடம்ப தரஞ்சில்ல. அழுவாத ஜில்லே, காலம் மிதிக்காதப்பா. சாரி சாரி ஜில்லே, மடிச்சுக்கோ. அப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. போன ஜென்மத்துல நீதான் எனக்கு புருஷன். வருங்காலமா எப்படி வாழ போறோம்? 5000 ரூபாய் தான் பொட்டி கடை வைப்பேன், 10000 ரூபாய் தான் மளிகை கடை வைப்பேன், 50000 ரூபாய் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன், 5 லட்சம் ரூபாய் தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுவேன். ஐயோ மொட்டை பாவா. போயிட்டாங்க.
சோ உங்களோட 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க மேம். ஷாக் பண்ண எனக்கே ஷாக் கொடுத்த ஒரு என்ட்ரி இதை மறக்கவே மாட்டேன் நானு. ரொம்ப நல்லா இருந்தது அது. இன்ஃபேக்ட் விஎஸ் ராகவன் சார் எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்னோ எப்போவோ எப்போவோ பார்த்தவங்க அவங்கள எல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு வந்து அண்ட் புது புது கேரக்டர்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கே. மொட்டை ராஜேந்திரன் அவங்க அண்ட் சிங்கம் தான், ஐயோ அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியல, இங்கே அங்கே நடந்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் ஆஹா நான் வந்து ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மூடில் இருக்கிறேங்கிற மாதிரி. எல்லாருமே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, கலகலன்னு இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ண நான். குட் ஷோ. சூப்பர் சூப்பர். அடுத்ததா யார் வரப்றாங்க ஜி? சாவி வச்சு ஒரு 퍼ஃபார்மன்ஸ் பார்த்தா, அடுத்து சாவ வச்சு ஒரு 퍼ஃபார்மன்ஸ். சாவ வச்சு 퍼ஃபார்மன்ஸா? ஆமா, இப்ப எழவு வீட்ல எல்லாம் நிறைய துக்கம் சோகம் அதெல்லாம் இருந்தாலும் அங்க நிறைய நகைச்சுவை காமெடி நடக்கும். அதை வெளியில இருந்து பாக்குறவங்களால அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி ஒரு 퍼ஃபார்மன்ஸ் தான் இங்க ஒரு டீம் வந்து கொடுக்க போறாங்க. எஸ், சோ லெட்ஸ் வெல்கம் கியானன் டீம். ஐயோ நண்பாடு சொல்லாம கொல்லாம போயிட்டேடா. சொல்லிட்டு போறதுக்கு அவர் சினிமாக்கு போயிருக்காரு. நேத்து கூட நல்லா தானடா இருந்த, இப்படி ஒரே நைட்ல 500,000 மாரி செல்லாம போயிட்டேடா. என்ன கண்ணு மாதிரி பாத்துப்பிய ராசா? அதான் அவன் கண்ணு மூட்டானே, நீ என்ன பாத்து? ஐயோ போன மாசம் புருஷன்கிட்ட 1,00,000 ரூபாய் கடன். என்னது பொறம்போக்கு நாய், இப்படிதான் ஊருக்கு வாங்கி வச்சு அதுவும் தெரியல கொண்டு வந்து நிறுத்திருக்கா. என்ன பண்ணுவீங்க? பிறந்த குரங்கு
வெச்சேன்னு வெச்சீங்க. மறுபடியும் சொல்றேன், மாலை போட்டுனப்பா. ஐயோ, என் கைய கட்டி போட்டாங்க சாமி சார்னோ. ஐயோ சித்தி, அப்பா எப்படி சித்தி செத்தாரு? அதான் தெரியலையப்பா. என்ன இது, தமிழ்நாட்டுல யார் செத்தாலும் சரி எப்படி செத்தாங்க தெரியாமலே போயிடுது. ஐயோ அது என்னப்பா, உங்க அப்பா உன்னை பாக்கணும்னாப்பா உயிரை கையில பிடிச்சிட்டு போராடிட்டு இருந்தாரு, கடைசியில உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி காணாம போயிட்டாரேப்பா. தாண்டா, உயிருக்கு போறானாலும் சரி உரிமைக்கு போறானாலும் சரி காணாமலே போயிடுறாங்க. அவள்தான் மூஞ்சி நல்லா முத்தி போன ஓனா மாதிரி வெஷ்ணுக்குது. இது முத்துப்படம் மீனாவா சித்தின்னு பாக்குறேன். அது இல்லப்பா, உங்க அப்பனு நான் செல்லமா மாதவன் பெத்தியாதுக்கு. தம்பி, உங்க அப்பா உயிரோட இருக்கும் போது அவருக்கு தெரியாம ஒரு பாக்கெட்ல இருந்து நான் காசு கூட எத்தனை நெத்தி காசு எடுக்கிற பத்தியா சித்தி. ஐயோ தம்பி, இந்த காசுக்கு எல்லாம் ஆசைப்படுறா கிடையாது, இது சத்தியம். சித்தி, இந்த மாதிரி சத்தியம் நாங்க தமிழ்நாட்டுல 1000 பாத்துக்கோ. ஐயோ தம்பி, உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் உசிருக்கு போராடிட்டு இருக்கப்ப அவரு சாப்பாடு செலவுக்காக நாங்க லட்ச லட்சமா செலவு பண்ணுமே. தமிழ்நாட்டுல ஹாஸ்பிட்டல் சாப்பாடு செலவு மட்டும் லட்சக்கணக்கில் ஆகுது, கோடி கணக்கில் ஆகுதுன்றீங்க. ஐயோ தம்பி, உங்க அப்பனுக்காக நான் என்னெல்லாம் விட்டு வந்தேன் தெரியுமா? ஏற்கனவே கட்டின புருஷனை விட்டு வந்தேன். உங்க அப்பனை கட்டுறதுக்கு நான் என்ன சந்தோஷத்தை பார்த்தேன்? எங்க அப்பனை கட்டினதுக்கு அப்புறம் தான் நீ எதிர் விட்டு சந்தோஷத்தையே பார்த்தேன். பாண்டியராஜன் சார், நீங்க சொல்லுங்க. முதல்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்தீங்க, நல்லா பாத்துட்டு இருந்தீங்க. சோ எப்படி இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ்? ஒரு கான்செப்ட் தொடறதுக்கு முன்னாடி தொடலாமா வாணாமான்னு யோசிக்கணும். ஆனா நம்ம பிடிச்சி இது இறங்கிட்டா 2 to 4 போயிடணும். எக்ஸ்ட்ரீம் பாத்திரம்டான்னு அது இவங்கிட்ட பார்த்தேன். இந்த டெட் பாடின்ற மேட்ரு பெரிய சவால். ஒரு டெட் பாடியை வச்சுட்டு காமெடி பண்ணுறது விளையாட்டு இல்லை. எனக்கு இது கை வந்த கலை. நான் வந்து நெத்தியடின படத்துலேயே ஒரு என்ன சொல்லுவேன், 5 reel ஒரு டெட் பாடியை வச்சு கதை, 5 reel சிரிக்க வச்சேன். அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணாங்க. எனக்கு திக்குன்னு இருந்ததுனா அவரை சேரில் ஒரு உத விட்டோம், பொத்துரு வந்தார்ல, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சுட்டு மாதிரி. ஆனால் அவர் அப்பவும் போன மாதிரியே இருந்தது, அதான் அவர் ஐடியா. மீனா மேம்,
பொணமா இருந்த அவர் கேரக்டர் நானும் பயந்துட்டேன், எட்டி உதைக்கும் போது ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. பட் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய படத்துல நாங்களும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஊத்துறது, அது பண்றது, இது பண்றது, என்னென்னமோ பண்ணி அதுக்கெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஸ்டெடியா இருக்கணும், கண்ணு கூட ஆடக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அது பண்றது எவ்வளவு கஷ்டம்னு நாங்க பார்த்துருக்குறோம், பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க பண்ணும் போது எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது. ரொம்ப நல்லா பண்ணீங்க. வெரி குட். காமெடிங்கிற தொகுதியில அன்ன போஸ்டா வின் பண்ற ஒரே வேட்பாளர் அன்னபாரதி. இப்போ அன்னபாரதி அவங்க பெரியப்பா மதுரமுத்து கூட சேர்ந்து ஒரு காமெடி பண்ணாங்க. பெரியப்பா மதுரமுத்து, எனக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. So let's welcome them on the stage. பெண்கள் நாங்க தான் ஃபயர் தெரியுமா? ஃபயர். ஆமா. ஓ, மொச்ச பேரா தட்ட பேரா? பாருங்க ஆண் சிங்கம் வந்து பெட்டரியோட, அது பூனை. சரி சரி, ஓகே. சிங்கம் ஆண் சிங்கம் ஒண்ணுமே பண்ணாது, சும்மா இருக்கும். அதுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வரது எல்லாமே பெண் சிங்கம். கடைக்கு போறோம், ஷோகேஸ்ல பார்த்தா பெண்களுக்கு அத்தனை வகையான சிமிக்கி, அமிக்கி, குமிக்கி. என்னதான் நீங்க சொன்னாலும் உண்மையிலே ஒரு ஆய்வு என்ன தெரிவிச்சாங்க தெரியுமா? யாரெல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படியே லவ் பண்றாங்களோ, சிரிக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்களோ, 50% நோயே வராதான். அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, 100% நோயே வராம போயிடும். வீட்டுக்கு போற நீங்க பெண்கள் வீட்டை விட்டு போயிட்டு போட்டு
ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு. ஜாக்கெட், பெண்களோட ஜாக்கெட் பத்தி சொன்னார்ல மேடம், ஜாக்கெட் இல்லாம சுத்துனது பெண்கள் ஒரு காலத்துல, ஆனா ராக்கெட்ல சுத்துறதுதான் பெண்கள் இந்த காலத்துல சாதிக்கிறாங்கன்னா எங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா எப்போதுமே மீனா மேடம் இருக்கிறாங்க. அது முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு நிமிஷத்தை நாங்க துரத்திட்டோம். ஒரே பாயிண்ட் எல்லாம் ஓகே. முந்த நாள் எங்க வீட்டு பக்கத்துல நாலஞ்சு குருவி இறந்து போச்சு. ஏன் நீ ஜோக் சொன்னியா? இல்ல உண்மையிலேயே ஒரு சின்ன விஷயம்னா, அது தண்ணி தேடி தேடி அலைஞ்சு தண்ணி எல்லாம் இறந்து போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வெளியே ஒரு தாம்பள தட்டுல ஒரு ஒரு கிண்ணத்துல தட்டை கொண்டு அங்க வச்சா வீட்டுல என்ன தேவைப்பா? அச்சைனா அந்த பறவைகள் கொஞ்சம் பசியாரி போகும். சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம். முத்து கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். தட் வாஸ் லைக் ஹைலைட், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணா பாரதி, ஜாக்கெட் இல்லாம சுத்துனது தான் அந்த கால பெண்கள், ராக்கெட்லயே சுத்துறது தான் அந்த கால பெண்கள். ஓ மேம், இதே டயலாக் வந்து உங்க வாயில இருந்து கேக்குற மாதிரி நாங்க நினைச்சேன். நான் மறுபடியும் நீங்க அவங்கள சொல்ல வைக்கும் போதே நான் நினைச்சேன், ஜாக்கெட் இல்லாம சுத்தினவங்க தான் அந்த காலத்து பெண்கள், ராக்கெட்லயே சுத்துறத இந்த காலத்து பெண்கள். இன்னைக்கு நம்ம லொல்லுப்பால இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இன்றைய லொல்லுப்பாவுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மரை நம்ம வந்து செலக்ட் பண்ற நேரம். மேம், இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல சார் நீங்களும் பார்த்து, யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க, பட் நாங்க பேசி வச்சிருக்கோம் அந்த பையன் கேரக்டர் சன் டைரக்ட் அவர்தான். பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு செப்ரானிக்ஸ் ஒரு எல்இடி டிவி பரிசு. அடுத்த லொல்லுப்பா நிகழ்ச்சி இதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஃபயரு கனல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காமெடி பாமோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா. இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா, கவலையே தள்ளுப்பா. வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸஸ்.